ஆமா ரோம் எக்ஸ்எல் மால் ஆஃப்டர் மத் பிளட் லைன் ரொம்ப சூப்பரா இருக்கு நல்ல ஹியூஜா நல்ல ஹைப்பர் ஆக்டிங் கலர் இவர் ஹைட் பாத்தீங்கன்னா ஒரு 18 இன்சஸ் இருப்பாரு சமயம் பாத்தீங்கன்னா பாபலோ டபுள் எக்ஸ்எல் ஒரு ப்ராப்பரான பாத்தீங்கன்னா கோபி ப்ரோ இவர் 3 இயர்ஸ் ஆகுது இவர் பாத்தீங்கன்னா லைலாக் மேல் நம்ம இந்த பப் பாத்தீங்கன்னா ஷாம்பெயின் ட்ரை மேல் சொல்லுவாங்க பிக் கேட்டகரி பூட்ஸ் வாங்கும் ப்ளூ ட்ரை வித் மேல் ஜீன் அது இல்லாமல் ஸ்பிளிட் பேஸ் இவர் பாத்தீங்கன்னா ப்ளூ ட்ரை மேல் பாத்தீங்கன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக் இவரோட கலர் பாத்தீங்கன்னா புலியை பொறுத்தவரைக்கும் எல்லா பிரீட்ஸுமே பாத்தீங்கன்னா கார்டிங் பண்ணோம் ப்ரோ அது டாக்ஸோட நேச்சர் இவங்க பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஃபீமேல் 75 டேஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சென்னையிலே டாப் குவாலிட்டியான புல்லிஸ் வந்து இவர்கிட்ட தான் அடித்து சொல்லுவேன் அந்த லெவல் குவாலிட்டி வச்சிருக்காரு டபுள் எக்ஸ்எல் எக்ஸ்எல் ஸ்டாண்டர்ட் பக்க சைஸ்ல இருந்து எல்லாமே வச்சிருக்காரு எல்லா வெரைட்டிஸ் ஆஃப் புல்லிஸ் வச்சிருக்காரு எல்லாமே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் பண்ணது டேரக்ட் சன்னோட பப்பீஸ் அடல்ட் மோர் தென் 15 புல்லிஸ் வச்சிருக்காரு வெறும் பார்த்தீங்கன்னா பியூர் லைன் பிளட் லைன் புல்லிஸ் மட்டுமே ஒரு குட்டான ஒரு சூப்பரான ப்ரீடருங்க அவர் பார்த்தீங்கன்னா வெறும் புல்லிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு அதாவது அமெரிக்கன் புல்லிஸ் மட்டுமே பண்ணிட்டு இருக்காரு இவர்கிட்ட கிடைக்காத கலர்ஸே இருக்காரு ஏன்னா ரேர் கலர்ஸ்லேருந்து எல்லா கலெக்ஷனும் வச்சிருக்காரு ஃபுல்லாக அந்த வீடியோவில் பார்க்க போறீங்க புல்லிஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் செஞ்சுக்க போறீங்க ஏ டு செட் பற்றி தெரிஞ்சுக்கலாம் நல்ல நாலேஜ் இருக்கு பிரதருக்கு புல்லிஸில் பார்த்தீங்கன்னா ஸோ நிறைய நாலேஜ் இருக்கு இந்த மாதிரி குவாலிட்டி சத்தியமாக நான் பார்த்தது கிடையாது சென்னையிலே பார்த்தீங்கன்னா இவர் தான் டாப்னு சொல்லுவேன் அந்த லெவல் புல்லிஸ் அடல்ட்ஸ் வச்சிருக்காரு ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் யூ கைஸ் ஆர் நாட் சப்ஸ்கிரைப் அண்ட் யூ ஆர் வாட்சிங் திஸ் வீடியோ பெல் ஐகான் இருக்கும் அது டிங் 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 ஹா சப்ஸ்கிரைப் ஹாய் ப்ரோ என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா விமல் என் கெனல் நேம் பார்த்தீங்கன்னா சென்னை புல்ஸ் கேம் நம்ம கெனலில் பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் புல்லி மட்டும் ஸ்பெசிஃபிக்காக ப்ரீட் பண்ணுறோம் அமெரிக்கன் புல்லி மட்டும் தான் அமெரிக்கன் புல்லி மட்டும் தான் ப்ரோ மற்ற எந்த ப்ரீடுமே கிடையாது அடல்ட் டாக்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 15+ அடல்ட்ஸ் இருக்காங்க ஆமாம் 15+ அடல்ட்ஸ் இருக்காங்க அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட எல்லா டாப் பிளட் லைன்ஸ் இந்தியாவில் இருக்க எல்லா டாப் பிளட் லைன்ஸ் பப்பீஸும் அவைலபிளாக இருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பப் பார்த்தீங்கன்னா ஷாம்பெயின் ட்ரை மேல் சொல்லுவாங்க பிக் கேட்டகரி பூட்ஸ் வாங்கும் இந்த பப்பீஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா இந்த கலர் ரொம்ப ரேர் இந்தியாவிலே இருக்கு ஆமாம் ரொம்ப ரேர் இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மேல் ப்ரீடிங் நம்ம ஸ்டேட்லேயே தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு மேல் ப்ரீடிங் இந்த பப் தான் இந்த லெட்டர் தான் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தீங்கன்னா 65 டேஸ் ஆமாம் ஹெவியாக இருக்கும் உங்கள் பிக் கேட்டகரி ப்ரோ எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அந்த மாதிரி கேட்டகரி இவங்க பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் தான் ப்ரோ எக்ஸ்எல் மால் ப்ரோ என்கிட்ட பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் 4 சைஸஸ்க்குமே பப்பீஸ் எல்லாமே இப்போ பப்பீஸ் எக்ஸ்எல் பப்பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 6 பப்பீஸ் இருக்கு ப்ரோ 1/1 காமிக்கிறீங்களா கண்டிப்பாக 1/1 ஃபர்ஸ்ட் இதுக்கலாம் ஆமாம் ப்ரோ இவங்க பார்த்தீங்கன்னா சாம்பியன் மால் இவர் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் இவர் நேம் பாத்தீங்கன்னா ரோம் ப்ரோ எக்ஸ் ஆமா ரோம் எக்ஸ்எல் மால் ஆஃப்டர் மத் பிளட் லைன் ரொம்ப சூப்பரா இருக்கும் நல்லா ஹியூஜா நல்லா ஹைப்பர் ஆக்டிவா நல்லா சூப்பரா இருப்பாங்க ப்ரோ தாராளமா வளர்க்கலாம் ப்ரோ அக்ரஷன் இருக்காது ப்ரோ எல்லாமே இப்ப டாக்ஸ் பொறுத்தவரை எல்லா டாக்ஸுமே பாத்தீங்கன்னா எல்லாமே கொஞ்சம் சாஃப்டா நார்மலான நேச்சர் தான் இருக்கும் ப்ரோ நம்ம பெட் பேரண்ட்ஸ் பொறுத்து நம்ம எப்படி கைட் பண்றோமோ அத பொறுத்து தான் டாக்ஸ் இது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட்டோட டைரக்ட் இருப்பாரு நல்லா நல்ல ஃப்ரேமான டாக் மதுரம் இங்கே தான் இருக்கா ப்ரோ மதுரம் எல்லாமே இங்கே தான் ப்ரோ இருக்கும் பாதம் மதுரம் ரெண்டுமே ரெண்டுமே இங்கே தான் நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா கண்டிப்பாக ப்ரோ இவங்கள பற்றி சொல்லுங்க ப்ரோ ரொம்ப விளையாடுறாங்க ப்ரோ இவர் நேம் பார்த்தீங்கன்னா ரூடி இவர் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் மே ஷாம்பின் கலர் இவர் ஹைட் பார்த்தீங்கன்னா ஒரு 18 இன்ச்சஸ் இருப்பார் 17 டு 18 இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓன் பில்டிங் இல்லை ப்ரோ இவர் ஒருத்தர்கிட்ட இருந்து வாங்கின டாக் தான் வாங்க என்ன ரேட்ல வாங்குவீங்க நாங்கள் எல்லாமே பப்பு அது மாதிரி தான் ப்ரோ வாங்குவோம் என்ன ப்ரைஸ்ல வாங்குவீங்க நான் ப்ரைஸ் எல்லாமே என் டாக்ஸ் எல்லாமே 1 lakh அது மாதிரி தான் ப்ரோ நான் வாங்குவேன் இது எல்லாமே எல்லாமே இம்போர்ட் டைரக்ட் அந்த மாதிரி ஒரு பேரண்ட் இதெல்லாம் ப்ரோ வாங்குவோம் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் ப்ரோ எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக தான் ப்ரோ ஒரு சில டாக்ஸ் ஹைப்பர் ஆக்டிவாக இருக்கும் ஒரு சில டாக்ஸ் காமாக இருக்கும் அது லிட்டரில் எல்லாம் ஒரு ஒரு மாதிரி இருப்பாங்க இவரோட பப்பீஸ் எல்லாம் இப்போ காமிக்கிற எல்லா மேலோட பப்பீஸும் இருக்கு ப்ரோ இப்போ ஆமாம் ஓகே ப்ரோ இவர் நேம் பார்த்தீங்கன்னா பாபலோ
டபுள் எக்ஸல், ஒரு ப்ராப்பரான பர்ஃபெக்டான டாக் ப்ரோ. உங்களுக்கு நல்ல லென்த்தாக இருப்பான், நல்லா ஹைட்டாக இருப்பான். டபுள் எக்ஸல் ஆமாம் ப்ரோ. இவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டமாக டபுள் எக்ஸல். ஆ புரியல ப்ரோ. மெயின்டைன் ரொம்ப கஷ்டமாக டபுள் எக்ஸல். டபுள் எக்ஸல் கொஞ்சம் மற்ற சைஸஸோட மெயின்டைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக. ஆமாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஆமாம் ஹெவி ஃபுட்டுன்றதா கொஞ்சம் தேவையான கால்சியம் சப்ளிமெண்ட்ஸுன்ற மாதிரி ஹியூஜ் சைஸ் டாக்ஸு கண்டிப்பாக மஸ்ட் ப்ரோ. மற்ற சைஸ் கண்டிப்பாக ப்ரோ. பெரிய சைஸ் டாக்ஸு கண்டிப்பாக கொடுக்கணும் ப்ரோ. ஆமாம் நம்ம சின்ன டாக்ஸாக இருந்தால் பிரச்சனை இல்லை, பெரிய டாக்ஸு கண்டிப்பாக கொடுக்கணும். எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? என்ன ஃபுட் கொடுக்குறீங்க? இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டூ டைம்ஸ் ட்ரை ஃபுட் அந்த மாதிரியான ஃபுட்டு தான் ப்ரோ. என்என்டி. ஆமாம் என்என்டி. அது இல்லாமல் சிக்கன் பீஃப் அந்த மாதிரி நான்வெஜ் கர்டு அந்த மாதிரியான விஷயம் ப்ரோ. இவங்க அடல்ட்லாம் பார்த்தீங்கன்னா ட்வைஸ் அந்த மாதிரி ஃபீட் பண்ணுவோம். பப்பீஸ்னால் வந்து ஃபோர் டைம்ஸ் ஃபீட் பண்ணுவோம். ஃப்ளாட்டில் இருக்கவங்க இந்த எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃப்ளாட்டில் வந்து வளர்க்கலாம். ஆனால் நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ப்ரோ. அவங்களுக்கு ஸ்பேஸ் இல்லைன்னா டாக்ஸ் வந்து கண்டிப்பாக பெரிய சைஸ் டாக்ஸுக்கு ஸ்பேஸ் வேணும். அக்ரெஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. அவங்களால ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸான லைஃப் இருக்க முடியாது. கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்டாக இருக்க மாதிரி இருப்பாங்க. மற்றபடி அவங்க ஹெல்த் இஷ்யூஸ் வர நிறைய சான்சஸ் இருக்கு. ஆமாம் கார்டன் சர்க்கிள் பிறகு பெஸ்ட்டாக இருக்கும். ஒரு சின்ன லான் ஆச்சு இல்லை ஏதாச்சும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா டபுள் எக்ஸல் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் பாக்கெட் அப்பார்ட்மெண்ட் ஃப்ளாட்லாம் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் பாக்கெட் அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களை பற்றி சொல்லுங்க. ஆ இவர் நேம் பார்த்தீங்கன்னா கோபி ப்ரோ. இவர் த்ரீ இயர்ஸ் ஆகுது. இவர் பார்த்தீங்கன்னா லைலாக் மேல். நம்ம ஸ்டேட்லேயே கொஞ்சம் ரொம்ப ஃபேமஸான நம்ம நல்ல டாப் ப்ரொடியூசரு. இவரோட பப்பீஸ்லாம் நிறைய ஆல்ரெடி நம்ம தமிழ்நாடு அதர் ஸ்டேட்ஸில் சவுத்தில் இருக்க எல்லா இடத்துலையும் நிறைய இருக்கும். ரொம்ப ஃபேமஸான டாக், நல்லா பர்ஃபெக்டாக இருப்பான் ப்ரோ. நல்ல செஸ்ட்டு எல்லாமே பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரு. டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு என்ன ஃபீடிங் டைம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் ப்ரோ. எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளைமேட்டு பொறுத்து ப்ரோ. இந்த ஹாட் சம்மர்லலாம் வந்து நம்ம ரொம்பலாம் எக்ஸசைஸ் கொடுக்கக்கூடாது. லைட்டாக வச்சுக்கணும். லைட்டாக கூட இல்லை, சின்ன வாக் மட்டும் எடுத்துகிட்டு போகணும். எவ்வளோ வேலை பண்ணீங்க அப்படி இல்லை ஈவினிங் மேலே எடுத்துகிட்டு போகணும். மற்றபடி உங்களுக்கு வின்டர் உங்களுக்கு ரெய்னி சீசன்ஸ்லலாம் நீங்கள் கொஞ்சம் ஒர்க் அவுட் கொடுக்குற மாதிரி இவங்களுக்கான ஒர்க் அவுட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் போல் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது ப்ரோ. அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் இருக்குது. வெயிட் எக்ஸசைஸ் மாதிரி, ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் மாதிரிலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்ம கோபி பப்பீஸு நம்ம இப்போ காமிச்ச எல்லா டாக்ஸோட பப்பீஸுமே ரெகுலராக அவைலபிள் கண்டிப்பாக இருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா என்னோட கிளைண்டோட ஃபீமேல்ஸ்க்கு மட்டும்தான் ப்ரோ நம்ம ஸ்டடிங் சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வெளியேருந்து வந்தால் ஒரு ப்ராப்பரான நல்ல ஒரு ப்ராப்பர் குவாலிட்டியான ஒரு நல்ல பிளட் லைனான ஃபீமேல்ஸ் எல்லாம் கண்டிப்பாக பண்ணலாம். ஆனால் கேஷ் டேம்ஸ் தான் ப்ரோ. பப் பேக் டீல் பண்ணுறது இல்லை மேக்ஸிமம் எங்கேயுமே பண்ணுறது இல்லை. நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஆ ப்ரோ இவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரை வித் மர்ல் ஜீன். அது இல்லாமல் ஸ்பிளிட் ஃபேஸ். இவர் பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரை மர்ல் ஸ்பிளிட் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. இவர் மேல் பப்பு. இவரோ 60 days ஆகுது. சேம் லிட்டர் தான். இவரும் பார்த்தீங்கன்னா ஆமாம் ப்ரோ. இவங்க எல்லாமே மேல் டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா ஹியூஜாக நல்லா ஹெவியாக வருவாங்க. இவங்க பிளட் லைன்ஸும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேத்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் மேத் பிளட் லைன் இவங்க வேர்ல்ட் ஃபேமஸ் பிளட் லைன். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை இந்த மர்லோட பார்த்தீங்கன்னா டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ரொம்ப கம்மி ப்ரோ. இவனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலர், ரொம்ப ரேரான கலர். புலீஸ் வந்து கண்டிப்பா எல்லாருமே வளர்க்கலாம் ப்ரோ. எல்லாருமே வளர்க்கலாம். அது சைஸ் பொறுத்து ப்ரோ. இப்போ ஒரு ஃபிளாட்ல இருக்காங்க அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்காங்க அவங்க ஸ்டாண்டர்ட் பாக்கெட் அந்த மாதிரி சைஸ் போயிடணும். கொஞ்சம் இண்டிவிஜுவல் வில்லா அந்த மாதிரி லான் இருக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் அந்த மாதிரி போயிடலாம். இவர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மோக். இவரோட கலர் பாத்தீங்கன்னா லைலாக் மர்ல் எக்ஸல் சைஸ் மேல் பப்பி. இயர்லாம் கிராப் பண்ணி இவனும் நல்லா பியூட்டிஃபுல்லா நல்லா ஹெவியா எல்லாமே நல்லா திக்கா நல்லா நல்ல பிளட் லைன்ல வரும்போது நல்ல ஜெனடிக்ஸ்லாம் கிடைக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா என்என்டி ப்ரோ, மதர் அண்ட் பப் ஷாப். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூ ட்ரை மர்ல்ஸ் ஸ்பிளிட் ஃபேஸ் ஃபீமேல் ப்ரோ. இவங்கள 60 days தான் ஆகுது. இவங்களை ரொம்ப பியூட்டிஃபுல்லான சொல்லுவாங்க. புள்ளியை பொறுத்தவரைக்கும் எல்லா பிரீட்ஸுமே பார்த்தீங்கன்னா கார்டிங் பண்ண ப்ரோ. அது டாக்ஸோட நேச்சர். அது புள்ளி பார்த்தீங்கன்னா அதுக்கு எல்லாமே சென்ஸ்லாம் இருக்கும் ப்ரோ. நம்ம எப்படி ட்ரெயின் பண்ணுறோமோ அதை பற்றி தான் ப்ரோ ட்ரைனிங் கொடுத்து தான் ப்ரோ. டாக் எல்லாமே இருக்கும், எல்லா கெப்பாசிட்டியுமே இருக்கும். நம்ம எப்படி ட்ரெயின் பண்றோமோ இவங்க எல்லாருமே சேல் தான் ப்ரோ. ஆமா சேல் தான் ப்ரோ. இவங்க பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல் ஃபீமேல், 75 days ஆகுது. அதாவது நல்ல லென்த், நல்ல ஹெட் ஸ்ட்ரக்சரு, சாலிடா பாத்தீங்கன்னா டபுள் எக்ஸல். இவங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ப்ரோ. இப்போதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 75 to 80 days ஆகுது ஏஜ். நல்ல லென்த்தாக இருப்பாங்க, நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா சன்லைன்னு சொல்லுவாங்க. குளோபலி வெல் நோன் பிளட் லைன். இந்தியாஸ்லேயே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளட் லைன் நான் சொல்லுவேன். ரொம்ப ஹியூஜாக வரும் ப்ரோ. ஹைட் சாலிடாக பார்த்தீங்கன்னா 24 to 25 inches ஹைட் வருவாங்க. வெயிட் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா 60 to 70 kgs சாலிடாக வருவாங்க ப்ரோ.
ரொம்ப மேசிவா வரும். புல்லீஸ் வந்து உங்ககிட்ட பப்பீஸ் எப்பவுமே கிடைக்கும். பப்பீஸ் பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் தி இயர் எப்பவுமே நம்ம கிட்ட பப்பீஸ் இருக்கும் ப்ரோ, எல்லா சீசனும் அவைலபிளா இருக்கும். அப்படி இல்லைனா கூட நீங்க ப்ரீ புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ப்ரீடிங் ப்ரோக்ராம் அப்கமிங் ப்ரீடிங் ப்ரோக்ராம்ல இருந்து பப்பீஸ் புக் பண்ணி எடுத்துக்கலாம். உங்க பப்பீஸ் வந்து என்ன பிரைஸ்ல உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகும் ப்ரோ? ஸ்டார்டிங்ல எண்ட் வரைக்கும் எவ்வளவு இருக்கு? 25,000 ல இருந்து பாத்தீங்கன்னா 1,20,000 வரைக்கும் இப்ப பப்பீஸ் அவைலபிளா இருக்கு ப்ரோ. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய பெஸ்ட் ப்ரீடிங் எல்லாம் பண்ணும் போது பிரைசஸ் குவாலிட்டி அந்த இதெல்லாம் ஆகும்போது டிஃபரெண்ட். நீங்க எல்லாமே வந்து டைரக்டா இங்க நம்ம கெனல்கே வந்து பேரண்ட்ஸ் பார்த்து பப்பீஸோட எப்படி இருக்கு அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அவங்களோட நேச்சர் எல்லாம் பார்த்துட்டு நீங்க எல்லாமே எடுத்துட்டு போலாம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. கால் பண்ணி இப்ப காண்டாக்ட் நம்பர் எடுத்துக்கோங்க. என்னோட காண்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு மென்ஷன் பண்ணிருப்போம் ப்ரோ, அந்த காண்டாக்ட் நம்பர் நீங்க எனி டைம் நம்ம ரீச் பண்ணலாம். அப்படி இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்புக் இன்ஸ்டா பேஜ் இருக்கு. இன்ஸ்டா பேஜ் என்ன ப்ரோ? சென்னை புல்ஸ் கேம்ப் XXL ப்ரோ. ஓகே, அது போட்டாலே உங்களுக்கு அதை பார்த்தாலே நம்மளோட என்னென்ன டாக்ஸ்லாம் நம்ம கிட்ட இருக்கு, என்னென்ன ப்ரீடிங்லாம் முடிஞ்சிருக்கு, என்ன அப்கமிங் ப்ரீடிங்லாம் வரப்போகுது, என்ன ஸ்டட்டுக்கு அவைலபிள், ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். இன்ஸ்டா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கலாமா? கண்டிப்பா தாராளமா கொடுக்கலாம் ப்ரோ. இன்ஸ்டா அண்ட் ஃபேஸ்புக் ரெண்டுமே நீங்க கொடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ.